Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் மாங்காய் பச்சடி பண்ண போறேன். அதுக்கு நல்ல பச்சை மாங்காய் பாருங்க நல்ல புளிப்பா இருக்கு. இந்த பச்சை மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், வெல்லம், உப்பு, கடுகு, பெங்காய தூள். இப்போ இந்த மாங்காவை நம்ம க்ளீன் பண்ண போறோம். இது கொஞ்சம் கட்டியா இருக்கு, அதனால நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். தோல் சீவி கட் பண்ணி குக்கர்ல போடுறேன். ரொம்ப கட்டி தோலாக இருந்தால் அந்த மாங்காவை நீங்கள் கண்டிப்பாக தோல் சீவி தான் போடணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இதோட தோல் ரொம்ப கட்டியாக இருந்தது, அதனால் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாங்காவை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டிருக்கேன். இது கூட நான் மஞ்சள் தூள் போட போகிறேன், உப்பு போட போகிறேன், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பாருங்க, இது முங்கிற அளவுக்கு ஊற்றின போ. இதை போட்டு ஒரு மூணு விசில் வர வச்சிருந்தேன். பாருங்க, இந்த வெள்ளத்தை நம்ம பாகுலாம் விசில் அரைக்கியாச்சு. மாங்காய் நல்லா வெந்திருக்கு, இதை நல்லா நம்ம குத்தி விட்டுக்கலாம் ஜாம் மாதிரி. பாருங்க, இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இங்கே காரத்துக்கு தேர்ந்த மாதிரி கூட்டியோ குறைச்சி போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அந்த ஜாக்கிரியை எடுத்து கலக்க போகிறோம். பாருங்க, இது ரெடி ஆகிடுச்சு. ஜாக்கிரி நல்லா கலந்துருச்சு. இதில் வந்து கல் மண் இருந்தால் நம்ம இப்படி வடிக்கும்போது போயிடும், அதுக்காக தான் வடிக்கிறேன். பாரு, இது வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஜாம் பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதெல்லாம் நல்லா வேகப்பட்டுலாம் இந்த தண்ணி நல்லா வற்றி உங்களுக்கு ஜாம் பதத்துக்கு வரணும். ஓகே, மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம தாளிச்சது இதில் போட்டுக்கலாம். இதில் அஞ்சு வகை சுவைகள் இருக்கு: புளிப்பு, காரம், கார்ப்பு, இனிப்பு, கசப்பு. கசப்பு அதுதான் இது வெந்தயம் போட்டிருக்காங்க. அஞ்சு வகை இருக்கு. இது வந்து புது வருஷம் அன்னைக்கு பண்ணி கொடுப்பாங்க, யுகாதி பண்டிகைக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாங்காய் பச்சடி ரெசிபியை வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. பிரெட்டு, ஜாமு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பகத்.